வெல்கம் பேக் டு சித்தோஸ் சேனல். இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான நவராத்திரி ஸ்பெஷலான ஒரு நாலு டிஷ் எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஜவ்வரிசி யூஸ் பண்ணி ஒரு வடை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஜவ்வரிசியை ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. வேர்க்கடலையை பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அது கூடவே உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு மசியல் மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக வெங்காயம் எடுத்திருக்கேன். இஞ்சி கருவேப்பிலை பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் இந்த வேக வச்சு எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே இஞ்சி சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே வேர்க்கடலை பொடியை சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நான் வந்து சீரகம் சேர்த்துக்கிறேன். காரத்துக்காக கொஞ்சமாக மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். டேஸ்ட்டுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து 20 மினிட்ஸ் ஊற வச்சுருக்க நம்ம ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் அதிகமாக ஊற வச்சிட்டேன். நீங்கள் கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸ் ஊற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். ஒரு மாவு பதத்துக்கு வடை மாவு எப்படி இருக்குமோ அந்த மிக்ஸிங்க்கு பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போது நம்ம வடை மாதிரி செஞ்சு தட்டி எடுத்துக்க போகிறோம். கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம ஜவ்வரிசி வடையை போட்டு எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது டபுள் சைடும் நல்லா வெந்து வர மாதிரி திருப்பி விட்டுடலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், வடை வந்து நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. பாருங்கள், ஆயில் எதுவுமே குடிக்காமல் சூப்பராக வந்திருக்கு. நவராத்திரியோட ஃபர்ஸ்ட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து சுண்டல் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இதுக்கு குக்கரில் நான் சுண்டலாக ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா குக்காகி வந்திருக்க சுண்டல், வெள்ளை சுண்டல் தான் நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு கடாயில் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துட்டு கடுகு உளுந்து சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக நல்லா தாளித்து எடுத்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா தாளித்து எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா நம்ம குக் பண்ணி எடுத்துருக்க சுண்டலை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி வந்து ரொம்பவே ஈஸி தான். எல்லாருக்குமே வந்து ரொம்ப பழக்கப்பட்ட ரெசிபியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 2 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளாக சூப்பராக வந்து இந்த சுண்டல் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நவராத்திரியோட நெக்ஸ்ட் டிஷ் வந்து ரவா அப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ரவாவை வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற வச்சு எடுத்துருக்க ரவாவை சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு பவுல் அளவுக்கு நான் வந்து சுகர் எடுத்திருக்கேன். 1/2 பவுல் அளவுக்கு கோதுமை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா மைதா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் வந்து பால் சேர்த்துக்கிறேன். காய்ச்சி ஆற வச்சுனா பாலை சேர்த்துக்கிறேன். லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். ஃபைனலாக வந்து ஒரு 2-3 ஏலக்காய் போல் நான் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், ஃபைன் மிக்ஸராக வந்து நல்லா அடித்து எடுத்துக்க போகிறோம்.
பாருங்க, ரவா அப்பம் செய்யறதுக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனா நம்ம ஊத்தி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபியுமே வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும், கண்டிப்பா செஞ்சு பாருங்க. நான் சொல்லித்தரேன், இந்த 4 டிஷ்ஷுமே வந்து டக்குனு செய்யற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பா நவராத்திரிக்கு செஞ்சு பாருங்க. ரவா அப்பம் சூப்பரா வந்து ரெடி ஆகி வந்துருச்சு. இதை ஒரு பிளேட்ல மாத்திரலாம். நெக்ஸ்ட் ஃபைனல் டிஷ்ஷா பாசிப்பருப்பு பாயசம் எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். இந்த பாயசம் செய்யறதுக்கு ஒரு பேன்ல ஒரு பவுல் அளவுக்கு நான் பாசிப்பருப்பை லைட்டா ரோஸ்ட் பண்ணி எடுக்க போறேன். ஒரு 2-3 நிமிஷம் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பாசி பருப்பை நான் குக்கர்லேயோ இல்லை ஒரு பாத்திரத்துலேயோ வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நான் ஒரு வெசலில் வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த பாசி பருப்பை ஒரு 2-3 நிமிஷம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நான் வந்து வெல்லத்தை உருக்கிட்டு இந்த மாதிரி பாகு மாதிரி செஞ்சு எடுத்திருக்கேன். அந்த வெள்ளைப்பாகை நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி இந்த வெள்ளைப்பாகை நீங்கள் சேர்த்துக்கலாம். வெள்ளம் தேர்ந்ததுக்கு அப்புறமா நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்தேன், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தேன். அடுத்து வந்து நான் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பாயசம் வந்து திக்கா வேணும்னா தேங்காய் பால் கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கடைசியா வந்து ஏலக்காவை ஜீனியோட நச்சுட்டு நான் சேர்த்துக்கிறேன். இந்த டிஷ்ஷுமே வந்து ரொம்ப சிம்பிளாக குயிக்காக ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிட்டு திராட்சையும் முந்திரியும் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். தாளிச்சுட்டு நம்ம வந்து பாயசத்தில் சேர்த்துக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெய்யில் கொஞ்சம் அதிகமாகவே வந்து நீங்கள் திராட்சை முந்திரி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம தாளித்து எடுத்த திராட்சை முந்திரியை சேர்த்துட்டா சூப்பரான பாசிப்பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த நவராத்திரி ஸ்பெஷலான 4 டிஷ்ஷையும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ்லாம் வேணால் நம்ம சித்திஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.